ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் சென்ட்ரல் யூனிவர்சிட்டி ஆஃப் தமிழ்நாடு இந்த காலேஜை பற்றின காலேஜ் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ சென்ட்ரல் யூனிவர்சிட்டி ஆஃப் தமிழ்நாடு வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவில் 2009 எஸ்டாப்ளிஷ் பண்ணப்பட்ட ஒரு காலேஜ். இந்த காலேஜ் எதுக்காக எஸ்டாப்ளிஷ் பண்ணப்பட்டுச்சுன்னா, நம்மளுடைய சொசைட்டியில் வீக்கர் செக்ஷனில் இருக்கக்கூடிய அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு கம்மியான ஃபீஸில் ஒரு நல்ல எஜுகேஷன் கொடுக்கணும்னு சொல்லி ஒரு நல்ல பர்பஸ்க்காக இந்த காலேஜ் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணப்பட்டுச்சு. ஸோ இந்த காலேஜ் இருக்கிற ஸ்டேட் நம்ம பார்த்தோம்னா தமிழ்நாடு திருவாரூரில் லொக்கேட் ஆகிருக்கு. ஸோ அதனால் சில பேர் வந்து இந்த காலேஜை சென்ட்ரல் யூனிவர்சிட்டி ஆஃப் திருவாரூர் அப்படின்னு கூட கூப்பிடுவாங்க. ஸோ இந்த காலேஜுடைய என்ஐஆர்எஃப் ரேங்கிங் பார்த்தோம்னா யூனிவர்சிட்டி ரேங்கிங்கில் 85th பொசிஷனில் இருக்குது. இது வந்து ஒரு டீசெண்டான ஒரு பொசிஷன். ஸோ இந்த காலேஜோட கேம்பஸ் சைஸ் வந்து 516 acres. ஸோ அடுத்தது இந்த காலேஜுடைய கனெக்டிவிட்டி பற்றி பார்ப்போம். இந்த காலேஜ் வந்து திருச்சிராப்பள்ளி இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்லேருந்து 120 kilometers இருக்குது. திருவாரூர் ஜங்ஷன் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து 8 kilometers இருக்குது. ஸோ அடுத்தது இந்த காலேஜில் ப்ரொவைட் பண்ணக்கூடிய அண்டர் கிராஜுவேட் கோர்சஸ் இதை பற்றி பார்ப்போம். நான் வந்து மற்ற காலேஜ் ரிவ்யூவில் போட்ட மாதிரி இந்த காலேஜில் பிடெக் கோர்சஸ் ப்ரொவைட் பண்ணுறது இல்லை. ஸோ இங்கே என்ன ப்ரொவைட் பண்ணுறாங்கன்னா இன்டெகிரேட்டட் எம்எஸ்சி. அப்படின்னா நீங்கள் பிஎஸ்சியும் முடிச்சுட்டு எம்எஸ்சியும் சேர்த்து முடிச்சிருவீங்க ஒரு 5 years ஆஃப் பீரியடில். ஸோ அதுதான் இன்டெகிரேட்டட் எம்எஸ்சி இன் கெமிஸ்ட்ரி 5 years கோர்ஸ், இன்டெகிரேட்டட் எம்எஸ்சி மேத்தமேட்டிக்ஸ் 5 years, இன்டெகிரேட்டட் எம்எஸ்சி பயோடெக்னாலஜி 5 years, இன்டெகிரேட்டட் எம்எஸ்சி இன் ஃபிசிக்ஸ் 5 years. ஸோ இது மட்டும் இல்லாமல் இன்டெகிரேட்டட் பிஎஸ்சி பிஎட் இன் மேத்தமேட்டிக்ஸ் 4 years. ஸோ நீங்கள் பிஎஸ்சியும் முடிச்சுட்டு பிஎடியும் முடிச்சிடலாம். இப்போ உங்களுக்கு ஒரு ஸ்கூல் டீச்சர் ஆகணும்னு ஒரு ஆசை இருந்ததுன்னா இந்த கோர்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது மட்டும் இல்லாமல் இன்டெகிரேட்டட் எம்ஏ எக்கனாமிக்ஸ் 5 years, இன்டெகிரேட்டட் எம்பிஏ மியூசிக். அதாவது உங்களுக்கு இப்போ மியூசிக்கில் ஒரு பெரிய இன்ட்ரெஸ்ட் இருக்குது, நீங்கள் மியூசிக்கையே உங்களுடைய ப்ரொஃபஷனாக ஆக்கணும்னு நினைக்கிறீங்க, நீங்கள் அதை பற்றி படிக்கணும்னு நினச்சிங்கன்னா மாஸ்டர் ஆஃப் பர்ஃபார்மிங் ஆர்ட்ஸ் இன் மியூசிக். ஸோ அந்த கோர்ஸ் இந்த காலேஜில் ப்ரொவைட் பண்ணுறாங்க. இதை தவிர்த்து பிஎஸ்சி டெக்ஸ்டைல்ஸ் 3 years, பிஎஸ்சி இன் டெக்னிக்கல் டெக்ஸ்டைல்ஸ் 3 years, பிபிஏ இன் டெக்ஸ்டைல் பிஸ்னஸ் அனாலிட்டிக்ஸ் 3 years. ஸோ அடுத்தது இந்த காலேஜுக்குள்ளே நான் எப்படி அட்மிஷன் வாங்கி இந்த நான் முன்னாடி ஸ்லைடில் சொன்ன இந்த அண்டர் கிராஜுவேட் கோர்சஸ்லாம் படிக்கிறதுன்னு பார்ப்போம். ஸோ நீங்கள் வந்து இந்த காலேஜில் அட்மிஷன் வாங்கி அந்த கோர்சஸ்லாம் படிக்கணும்னா நீங்கள் CUET யூஜி கிளியர் பண்ணும். ஸோ CUET-னா காமன் யூனிவர்சிட்டி என்ட்ரன்ஸ் டெஸ்ட். இது வந்து இந்தியா முழுக்க கண்டக்ட் பண்ணக்கூடிய ஒரு யூனிஃபைட் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன். இந்தியாவில் இருக்கிற எந்த சென்ட்ரல் யூனிவர்சிட்டியில் நீங்கள் அட்மிஷன் வாங்கணுன்னாலும் நீங்கள் இந்த என்ட்ரன்ஸை கிளியர் பண்ணால் தான் உங்களால் அந்த யூனிவர்சிட்டியில் அட்மிஷன் வாங்கி அந்த கோர்சஸை படிக்க முடியும். ஸோ இந்த எக்ஸாம் கண்டக்ட் பண்ணக்கூடிய ஏஜென்சி, கவர்மெண்ட் ஏஜென்சி என்னென்னு நம்ம பார்த்தோம்னா NTA தான் கண்டக்ட் பண்ணுது. அதாவது நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி தான் இதை கண்டக்ட் பண்ணுது. JEE மெயின்ஸ், நீட் இதெல்லாம் எந்த கவர்மெண்ட் ஏஜென்சி கண்டக்ட் பண்ணுதோ அதே கவர்மெண்ட் ஏஜென்சி தான் இந்த CUET எக்ஸாமையும் கண்டக்ட் பண்ணுது. இது வந்து ஒரு கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாம். அதாவது நீங்கள் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் முடிச்சதுக்கப்புறமா நீங்கள் எக்ஸாம் வந்து உங்களுக்கு ஒரு சென்டர் அலாட் பண்ணிவிடுவாங்க. நீங்கள் அந்த சென்டருக்கு போய் கம்ப்யூட்டரில் நீங்கள் அந்த எக்ஸாம் அட்டன் பண்ணிட்டு கிளியர் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து மறுபடியும் உங்கள் வீட்டுக்கு வந்துடலாம். ஸோ அதுதான் கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட். அடுத்தது இந்த காலேஜுடைய ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் பற்றி பார்ப்போம். இந்த சார்ட் வந்து நான் இன்ஸ்டியூட் வெப்சைட்லேருந்து எடுத்தேன். இதை வந்து நடுவில் ஒரு டிவிஷன் கொடுத்துருக்கேன், ஏன்னா குரூப் 1 குரூப் 2 அதுக்கு டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்காக. ஸோ குரூப் 1 பார்த்தீங்கன்னா இன்டெகிரேட்டட் எம்எஸ்சி இன் கெமிஸ்ட்ரி மேத்தமேட்டிக்ஸ் ஃபிசிக்ஸ் அண்ட் பயோடெக்னாலஜி இதோட ஃபீஸு. குரூப் 2 வந்து இன்டெகிரேட்டட் பிஎஸ்சி பிஎட் இன் மேத்தமேட்டிக்ஸ் இதோட ஃபீஸு. ஸோ அது கீழே பார்த்தீங்கன்னா இயர் 1, இயர் 2, இயர் 3, இயர் 4, இயர் 5 ஃபீஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து இன்டெகிரேட்டட் எம்எஸ்சி எடுத்தீங்கன்னா நீங்கள் 5 years அந்த கோர்ஸை கம்ப்ளீட் பண்ணி முடிக்கிறதுக்கு உங்களுடைய டியூஷன் ஃபீஸ் வந்து ₹1,04,050 வரும். அதே மாதிரி குரூப் 2 எடுத்தீங்கன்னா உங்களுடைய 4 years ஆஃப் இன்டெகிரேட்டட் பிஎஸ்சி பிஎட் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு ₹96,760 வரும். குரூப் 3 பார்த்தீங்கன்னா இன்டெகிரேட்டட் எம்ஏ எக்கனாமிக்ஸ் இதோடைய டோட்டல் ஃபீஸ் ஃபார் 5 years நம்ம பார்த்தோம்னா ₹86,770. அதே மாதிரி குரூப் 4 பார்த்தோம்னா மாஸ்டர் ஆஃப் பர்ஃபார்மிங் ஆர்ட்ஸ் இன் மியூசிக் இதோட டோட்டல் ஃபீஸ் பார்த்தோம்னா ₹1,14,890. ஸோ இந்த பேஜ் சென்ட்ரல் யூனிவர்சிட்டி ஆஃப் தமிழ்நாடோட ஹாஸ்டல் ஃபீஸ் வச்சுருக்கேன். ஸோ ஹாஸ்டல் ஃபீஸ் வந்து பெர் செமஸ்டருக்கு 2000. ஸோ அதாவது இப்போ நீங்கள் 5 years கோர்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு செமஸ்டருக்கு 2000, 5 years 10 semesters இருக்கும், 20,000 ஆகும் ஹாஸ்டல் ஃபீஸு. அடுத்தது மெஸ் டெபாசிட்டு, ஹாஸ்டல் டெபாசிட் எல்லாமே ரீஃபண்டபுளான ஒரு அமௌண்ட். அடுத்தது இந்த காலேஜுடைய பிளேஸ்மெண்ட்ஸ் பற்றி பார்ப்போம். இந்த காலேஜோட பிளேஸ்மெண்ட்ஸ் வந்து ஒரு மாடரேட்டான லெவலில் தான் இருக்குது, ஏன்னா இது ஒரு நியூலி எஸ்டாப்ளிஷ் காலேஜ், அதனால் இம்ப்ரூவ் ஆகுதுன்னு தான் போட்டிருக்காங்க. இந்த காலேஜில் இருக்கிற மெஜாரிட்டி ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பிஎஸ்சி எம்எஸ்சி முடிச்சதுக்கப்புறமா ஒரு டீச்சிங் ப்ரொஃபஷன் சூஸ் பண்ணிக்கிறாங்க, இல்லாட்டினா கேட் எக்ஸாம் கிளியர் பண்ணிவிட்டு ஒரு பிஹெச்டி முடிச்சுட்டு ஒரு ப்ரொஃபஸர்
அந்த மாதிரி ப்ரொஃபஷனை சூஸ் பண்ணிக்கிறாங்க. அதே மாதிரி இங்கே இருக்கிற ஒரு ஆவரேஜ் சேலரி, ஒருவேளை நீங்கள் பிளேஸ்மெண்ட் போய் உங்களுக்கு ஒரு ஆவரேஜ் சேலரி கிடச்சா கூட அது ஒரு 25,000 பர் மந்த்தாக இருக்குது. அதே மாதிரி இங்கே வர கம்பெனிஸ் பார்த்தோம்னா ஆந்தம் பயோசயின்ஸ் ப்ரைவேட் லிமிடெட், இது மட்டும் இல்லாமல் சிஞ்சின் இன்டர்நேஷனல் லிமிடெட், இந்த மாதிரி கம்பெனிஸ் தான் இங்கே வருது. ஸோ அடுத்தது இங்கே இருக்கிற ஃபேக்கல்ட்டி பற்றி பார்ப்போம். இங்கே மொத்தம் 158 ஃபேக்கல்ட்டிஸ் இருக்காங்க ஃபார் அ டோட்டல் ஆஃப் 2137 ஸ்டூடெண்ட்ஸுக்கு. ஸோ இந்த ஸ்டூடெண்ட்ஸ் கவுண்ட் வந்து எல்லாருமே இன்க்ளூட் பண்ணோம், யூஜி, பிஜி, பிஹெச்டி இந்த மாதிரி எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே இன்க்ளூட் பண்ண ஒரு ஸ்டூடெண்ட் கவுண்ட். அடுத்தது இந்த காலேஜில் இருக்கிற ஸ்போர்ட்ஸ் ஃபெசிலிட்டிஸ் பற்றி பார்ப்போம். இங்கே வந்து பேட்மிண்டன் கோர்ட் இருக்குது, பேஸ்கெட் பால் கோர்ட் இருக்குது, கிரிக்கெட் இருக்குது, ஃபுட்பால் இருக்குது, டென்னிகாய்ட் இருக்குது, டென்னிஸ் இருக்குது, டேபிள் டென்னிஸ் இருக்குது, வாலிபால் இருக்குது, 400 மீட்டர் அத்லெட்டிக்ஸ் ட்ராக் இருக்குது, கேரம் இருக்குது, செஸ் இருக்குது. ஸோ இங்கே இருக்கிற ஹாஸ்டல்ஸ் பற்றி பார்ப்போம். இங்கே வந்து ரெண்டு பாய்ஸ் ஹாஸ்டல் இருக்குது, ரெண்டு கேர்ள்ஸ் ஹாஸ்டல் இருக்குது. எல்லா ரூம்ஸ்லேயுமே வந்து ஸ்டெடி டேபிள், சேரு, காட்டு, கபோர்ட்ஸ் ப்ரொவைட் பண்ணிடுறாங்க. மீதி எல்லாமே நீங்கள் எடுத்துகிட்டு வந்துடணும். ஸோ 24/7 செக்யூரிட்டியால் எல்லா ஹாஸ்டல்ஸுமே கார்ட் பண்ணப்படுது. சிசிடிவி கவரேஜ் இருக்குது, காமன் ரூம்ஸ் ஃபார் டிவி, ரீடிங் ரூம்ஸ் இருக்குது. அதாவது இப்போ உங்களுக்கு நியூஸ் பேப்பர் படிக்கணுன்னா அது நியூஸ் பேப்பர் கொண்டாந்து வந்து ஒரு ரூமில் வச்சுருவாங்க, நீங்கள் அந்த ரூமில் போய் அந்த நியூஸ் பேப்பர்லாம் படிச்சுட்டு, இல்லைன்னா உங்களுக்கு எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணணுன்னா தனியாக படிக்கணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா அந்த ரூமில் போய் நீங்கள் வந்து படிச்சுட்டு கூட வந்துக்கலாம். ட்ரிங்கிங் வாட்டர், வாட்டர் கூலர்ஸ், வாட்டர் ஹீட்டர்ஸ் இதெல்லாம் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஹாஸ்டல் மெஸ் பற்றி பார்ப்போம். ஹாஸ்டல் மெஸ்ஸில் ஒரு பேலன்ஸ் டயட் ப்ரொவைட் பண்ணுறதா போட்டிருக்கு. பிரேக்ஃபாஸ்ட், லஞ்சு, ஸ்நாக்ஸு, டின்னர் ப்ரொவைட் பண்ணுறாங்க. போத் வெஜிடேரியன் அண்ட் நான் வெஜிடேரியன் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அடுத்தது இங்கே இருக்கிற ஃபெசிலிட்டிஸ் பற்றி பார்ப்போம். இங்கே வந்து செப்பரேட் ஜிம் ஃபார் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் இருக்குது, ஏன்னா ஃபிட்னஸ் வந்து ரொம்ப முக்கியம்னு சொல்லியிருக்காங்க. லைப்ரரி ஃபெசிலிட்டி இருக்குது, கேன்டீன் ஃபெசிலிட்டி இருக்குது, மெடிக்கல் அசிஸ்டன்ஸ் இருக்குது கேம்பஸ்க்குள்ளேயே, எஸ்பிஐ பேங்க் வித் ஏடிஎம் இருக்குது, போஸ்ட் ஆஃபீஸ் கேம்பஸ்க்குள்ளேயே இருக்குது, ஒரு கேந்திர வித்யாலயா ஸ்கூலும் இருக்குதுன்னு போட்டிருக்கு. ஆனால் இதனால் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு யூஸும் இல்லைன்னு நீங்கள் நினச்சா கூட உங்களோட இன்ஃபர்மேஷனுக்கு ஒரு கேந்திர வித்யாலயா ஒரு ஸ்கூல் வந்து கேம்பஸ்க்குள்ளேயே இருக்குது. பஸ் ஃபெசிலிட்டி வந்து இந்த காலேஜ் ப்ரொவைட் பண்ணுறாங்க, ஏன்னா வந்து இந்த காலேஜ் வந்து டவுன்லேருந்து கொஞ்சம் உள்ளுக்குள்ளே இருக்குதுன்னு வச்சுக்கலாமே, உள்ளுக்குள்ளே லொக்கேட் ஆகிருக்கு. ஸோ அதனால் வந்து இந்த சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய ஒரு ரூரல் ஸ்டூடெண்ட்ஸு கூட இந்த காலேஜில் படிக்கிறாங்க. ஸோ அவங்க வந்து டே ஸ்காலர்ஸாக சில பேர் இருக்கிறாங்க, அவங்கள பிக்கப் பண்ணுறதுக்கும் பஸ் ஃபெசிலிட்டி இருக்குது. கேம்பஸ் வந்து 516 ஏக்கர்ஸ்னால அந்த கேம்பஸ்க்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு பில்டிங்லேருந்து இன்னொரு பில்டிங் போகிறதுக்கு பஸ் ஃபெசிலிட்டியும் இருக்குது. ஸோ இங்கே இருக்கிற ஃபெஸ்ட் அண்ட் செலிப்ரேஷன் பற்றி பார்ப்போம். இங்கே வந்து தீபாவளி, பொங்கல், ஓணம், கிறிஸ்மஸ் இந்த மாதிரி எல்லா ஃபெஸ்டிவலுக்கும் ஒரு காமனான செலிப்ரேஷன் கண்டக்ட் பண்ணப்படுது. ஸோ இந்த ரைட் சைடில் இருக்கிற இந்த ஆடிட்டோரியமில் தான் கண்டக்ட் பண்ணப்படுது. ஸோ கல்ச்சரல் ஃபெஸ்ட் வந்து ஆரம், ஸோ அதுதான் இந்த காலேஜோடைய கல்ச்சரல் ஃபெஸ்ட். ஸோ அவ்வளோதான் நான் இந்த வீடியோவில் சொல்லணும்னு நினச்சேன். படிக்கணும்னு பெரிய கனவு இருந்துமே அதுக்கான ஃபினான்ஷியல் ரிசோர்ஸஸ் இல்லாத ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து இந்த காலேஜ் ரொம்பவே பெனிஃபிஷியலாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ இன்னொரு விஷயம் நான் வியூவர்ஸ் எல்லாருக்குமே சொல்லணும்னு நினச்சது வந்து நான் வந்து 100 சப்ஸ்கிரைபர்ஸை ரீச் பண்ணியிருக்கேன். இதுக்கு ரொம்பவே தேங்க்ஸ், என்னை கண்டினியூஸாக சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருங்க. ஏன்னா நீங்கள் பண்ணக்கூடிய சப்போர்ட் தான் என்னை வந்து இன்னும் நிறையா வீடியோஸ் போட வைக்கிது. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள், ஏன்னா அப்போ தான் நான் போடக்கூடிய புது வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். நீங்கள் வந்து என்ன லிங்க்டின், ட்விட்டர், இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணலாம். உங்களுக்கு ஏதாவது குவரிஸ் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். இந்த சென்ட்ரல் யூனிவர்சிட்டி தமிழ்நாட்டில் படிக்கக்கூடிய ஏதாவது ஒரு ஸ்டூடெண்ட் இந்த காலேஜை பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டீட்டெயில்ஸ் கொடுக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் நீங்களும் போஸ்ட் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம வீடியோஸை பார்க்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அவ்வளோதான், தேங்க்யூ, சக்திராஜன்.